உணவே மருந்து சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு கிராமத்து பச்சை புளி ரசம். இது பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை தூண்டிவிடக்கூடிய ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ரசங்க. இது பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆக ஒரு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ எனக்கே கூட அந்த பழக்கம்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பச்சை புளி ரசத்தை இது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜீரண சக்தியை தூண்டிவிட்டு நம்ம சாப்பிட்டதை ஜீரணம் ஆக வச்சிடும். ஸோ இதை நினச்சாலே, இதை யாராவது இதுக்கு முன்னாடி ஒரு டைமாவது சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா இதை இப்போ நினச்சி பார்த்தாலே நமக்கு உமிழ்நீர் நமக்கு வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் குணம் நிறைந்த ஒரு ரசம் இது. இதை செய்கிறதுக்கு வெறும் 3 நிமிஷம் போதுங்க, ரொம்பலாம் தேவையில்லை. அப்போ பார்த்திங்கன்னா கிராமத்தில் இதை அடிக்கடி செஞ்சு பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதை செய்கிறதுக்கு ரொம்ப செலவு கம்மி, டைமும் ரொம்ப கம்மி, ஆனால் பலன் அதிகம். இதை செய்ய தேவையான பொருள் மற்றும் செய்முறை என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பச்சை புளி ரசம் செய்ய என்னென்ன தேவைப்படுதுன்னா நல்லெண்ணெய், வரமிளகா 5 இல்லைன்னா 6 தேவைக்கேற்ப, அப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு சிறிதளவு, அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் எடுத்துக்குவோம். அடுத்தது புளி வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்குவோம். புளி வந்து 2 எலுமிச்சை அளவு தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த புளியை எடுத்து நம்ம ஒரு குண்டானில் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா கரைச்சிக்குவோம். கரைச்சிக்கிட்டு அதை கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்து அப்படியே கரைச்சிக்கிறோம். அதை கரைச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம புளியும் உப்பும் சம அளவு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கணும். நம்ம புளியும் உப்பும் சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன செக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கிறோம். எல்லா சின்ன வெங்காயத்தையும் போட்டு நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கிறோம். தட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த வரமிளகாயை 5 இல்லைன்னா 6 வரமிளகாயை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் ஒரு சின்ன குண்டாவில் போட்டு வச்சுக்கிறோம். இப்போது சின்ன கடாயை எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிக்கிறோம். நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு அதில் போட்டுக்கிறோம். அடுத்தது வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கணும். இதில் வந்து ஹைலைட்டே பார்த்திங்கன்னா வரமிளகாயும் வெங்காயம் மட்டும்தான். வரமிளகாயும் வெங்காயமும் நல்லா வணங்குற அளவுக்கு அதில் போட்டு பண்ணணும். அடுத்தது கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். அடுத்தது அந்த இடித்து வச்ச வர சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து அப்படியே அதில் போட்டு வணக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாய் நல்லா வணங்கி அதோட காரம் வந்து மூக்கில் மட்டும் இல்லை வீடு ஃபுல்லாக வந்து அந்த காரம் இருக்கும். ஸோ அந்த சமையல் ரூமு ஃபுல்லாகவே அந்த காரம் இருக்கும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் அதை நல்லா வணக்கணும். அப்போ தான் வந்து இந்த பச்சை புளியோட ரசம் வந்து நமக்கு டேஸ்ட்டாக தெரியும். இப்போது நல்லா வணங்கிருச்சு. இது நல்லா வணங்கினதை புளியை கரைச்சி வச்சுருந்த அந்த குண்டானில் அந்த தாளிச்சதை எல்லாத்தையும் கொட்டிடுறோம். இப்போது இந்த புளி ரசத்தை நம்ம கையில் லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ பிசைஞ்சு விடும்போது தான் அந்த மிளகாயில் இருக்கிற காரம், வெங்காயத்தோட டேஸ்ட்டு, ப்ளஸ் கருவேப்பிலையோட டேஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரசத்தில் நல்லா கலங்கும். இது கையிலேயே நம்ம பண்ணிக்கலாம். ஆஹா, இப்பொழுது உப்பு புளி காரம் தூக்கலான கிராமத்து பச்சை புளி ரசம் ரெடி. இதை சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட ஒரு டம்ளர் நம்ம குடிச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த கிராமத்து பச்சை புளி ரசத்தோட மருத்துவ பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு சில டைமில் நம்மளை அறியாமையே சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம நிறையா சாப்பிட்ருவோம். ஏன் தப்பி தவிர நம்ம வீட்டில் கூட ஒரு சில நாளில் டேஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. அப்போ கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு எந்த ஒர்க்குமே செய்ய முடியாமல் இஞ்சி தின்ன மனுஷன் மாதிரி நம்ம அப்படியே நெளிச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்கலாம், இல்லை நம்மளே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்திருக்கலாம். ஒரு சில டைமில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் இதே மாதிரி ரியாக்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் பச்சை புளி ரசத்தை நம்ம எடுத்துக்கும் போது அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா இது ஜீரண சக்தியை ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டிவிட்டு அந்த செரிமானத்தை அதை செஞ்சிடும். ஒரு சேலஞ்சு, இதை மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அடிக்கடி செய்வீங்க. நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோவை உடனே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்துங்க. நன்றி.